ஜெயசங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷ சங்கர, ஓரிக்கை சங்கர, ஓங்கார சங்கர, நங்கநல்லூர் சங்கர, நலமெல்லாம் சங்கர, காஞ்சி மகாப்பெரியவருடைய பாதத்தை 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு தெய்வத்தின் குரல் தந்த அந்த மாமேதையின் திருவடிகளை பணிந்து வணங்குகின்றோம். ஓம் சாந்தி. அன்புக்குரியவர்களே, இன்றைய புலர்காலை பொழுதில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல காஞ்சி மகானை சேவித்து நினைத்து இந்த நாளை தொடங்குகின்றோம். நாம் இந்த ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் அவ்வப்போது காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளுடைய அற்புதமான அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்தங்களை எல்லாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் மெய் சிலிர்க்கக்கூடிய சில சம்பவங்களை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பெரியவருடைய நித்தியப்படி பணி எது என்று கேட்டால், காலை அனுஷ்டானங்களை முடித்து, பூஜை புனஸ்காரங்களை முடித்து, தன்னை தரிசிக்க வந்த அற்புதமான தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் தீர்த்தத்தை கொடுத்து விட்டு பிட்சை பாத்திரம் ஏந்தி பிட்சை சாப்பிடுவது அவருடைய வழக்கம். ஒரு நாள் பல மணி நேரம் கிடந்தும் அவர் பிட்சைக்கு வரவில்லை. இதை பார்த்தவுடன் மடத்திலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், சிப்பந்திகளுக்கெல்லாம் மன வருத்தம். ஏனென்றால் பெரியவர் தனக்குத்தானே ஒரு ஸ்கிரீன் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு தடுப்பை உருவாக்கி கொண்டார். என்ன என்று கேட்டால், மடத்தில் இருப்பவர்களோ அல்லது தன்னை சார்ந்திருப்பவர்களோ ஏதேனும் ஒரு தவறான காரியம் செய்துவிட்டால் அதற்கு தண்டனையாக தான் அன்று முழுக்க உண்ணா நோன்பு மேற்கொள்வது என்பது. அவர் மிக குறைந்த அளவு உணவு உண்டவர், அதுவும் கடைசி 30 ஆண்டுகாலம் வெறும் பொரியும் தயிரும் என்பார்கள். அவருடைய அருகிருந்த சந்துரு அண்ணா சொல்லி பலமுறை நான் செவியால் கேட்டிருக்கின்றேன். ரா கணபதி அவர்கள் புத்தகத்திலேயே பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த சம்பவம் மெய் சிலிர்க்க வைத்தது. எப்பேற்பட்ட துறவு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு புண்ணிய மடாதிபதி என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. அன்று முழுவதும் அவர் சாப்பிடவில்லை, அடுத்த நாளும் அப்படி செஞ்சார், மூணாவது நாளும் இப்படி செஞ்சார். இப்போ மடத்தில் இருக்க எல்லாரும் போய் பெரியவரை வணங்கி சொன்னாங்க, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். குறைய சுட்டி காட்டினா தான் மாற்றிக்க முடியும். அருள் கூர்ந்து நீங்கள் இப்படி உண்ணா நோன்பு இருக்கிறது முறையற்றதுன்னு. இப்போ பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இது உங்களுக்காக நான் எடுத்துக்கிட்ட தண்டனை இல்லை, எனக்கு நானே கொடுத்த தண்டனை அப்படின்னாரா. நீங்கள் என்ன பெரியவா செஞ்சிட்டீங்கன்னு. இல்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிட்சைக்கு போகும்போது ஒரு அற்புதமான கீரையை கொடுத்தாங்க. பிட்சையில் கீரையை சமைச்சு சாப்பாட்டில் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ருசியாக இருந்தது. நான் 3 நாளைக்கு முன்னாடி பூஜை முடித்து கிளம்பும்போது இன்றைய பிட்சையிலையும் கீரை இருக்குமான்னு நினச்சேன். ஒரு மகான்னு சொல்லி என்னை ஊரே வணங்குது, ஒரு கீரை மேலே உள்ள பற்று என்னால் திறக்க முடியலையே. 2வது நாளும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், 3 நாளும் கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா இனி அந்த உணவில் கீரை எண்ணங்கூட வரக்கூடாது, எண்ணத்தை அடியோடு விட வேண்டும். எதன் மீதும் பற்று வைக்காமல் இருப்பவர்தான் பற்றற்ற துறவி என்பதற்கு இந்த துறவியின் கீரையை விட்ட கதை நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சைவ வைணவத்திற்கு இணைப்பு பாலம் தந்தவர் மகாபெரியவர். இன்னொரு ஒரு அதிசயமான நிகழ்வு சொல்கிறேன். ஒரு வைணவ குடும்பத்திலே வந்த சகோதரி பெரியவரை மாதத்திற்கு ஒரு முறை சென்று சனி நாயர் சேவித்து வணங்கி வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தார். அவருடைய நாத்தனார் இருக்காங்க பாருங்க, அப்பப்போ கிண்டல் பண்ணுவாங்களா, நாங்கள்லாம் ஜீயரை பார்க்க மடத்துக்கு போகிறோம், நீ பெரியவாளை பார்க்க காஞ்சிக்கு போகிறேன்னு. எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தான், இருந்தாலும் பெரியவாளுடைய பரம பக்தை நான். ஏனென்றால் துன்பம் வந்தால் பனித்துளி போல விளங்கிடும். இந்த நாத்தனாருடைய குழந்தைக்கு ஒரு தடவை கழுத்தில் தொண்டைக்கிட்ட ஏதோ வீக்கம், கொண்டு போய் மருத்துவர்கிட்டெல்லாம் காமிச்சிருக்காங்க, எதுவுமே சரி பண்ண முடியல, அறுவை சிகிச்சையில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த அம்மா சொன்னாங்களாம், ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு வருவோன்னு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அழைச்சிட்டு போயிருக்காங்க. பெரியவா எல்லா பணியும் முடிஞ்சு உள்ளே போய் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், இந்த குழந்தையை பார்த்து கை தூக்கி ஆசீர்வதிச்சுட்டு இப்படி தடவிட்டு தான் தொண்டையை உள்ளே போயிட்டாரா. எல்லாருக்கும் இது வருத்தமாக போச்சான், நீ பெரிய உங்கள் பெரியவா எல்லாம் நோயை குணப்படுத்திடுவார்னு ஒன்றுமே செய்யலையன்னு. 2 நாள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் விடாது வாந்தியான்,
வாந்தி முடிஞ்சதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்களா அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு. அப்போ அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த தொண்டைக்குழியில் உள்ள வீக்கம் போயிடுச்சு, எப்படி இது மிராக்கள்னாங்களா. அப்போ அவர் சொன்னாலாம் ரெண்டு நாள் வாமிட் பண்ணும்போது அதில் ஒரு தேங்காவினுடைய ஓடு சிக்கி இருந்தது, அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. அது எப்போ நடந்ததுனாரா, காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்தோன்னு தொடர்ச்சியாக நடந்தது. விக்கிச்சு போனாரா மருத்துவர். இது மட்டுமல்ல நண்பர்களே, ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். மகாராஷ்டிராவில் முகாமிட்டிருக்கார். சென்னையைச் சேர்ந்த ஒரு வீழக் கலைஞர் போயிருக்காரு. பெரியவாளை சந்திச்சுட்டு நான் வீணை வாசிக்கட்டுமான்னு கேட்டிருக்காரு. நல்லா வாசிப்பான்ருக்காரு. ஒரு அற்புதமான கானத்தை வாசிச்சிட்டாரு. முடித்து ஆசிர்வாதம் வாங்க போகும்போது அந்த வீணையை கொடுன்னு தான் வாசித்து காமிச்சோன்னே எல்லோரும் பிரமிச்சாங்களாம். அப்போ கிட்டக்க சொன்னாராம், நீ சாம கானம் வாசித்த அது பல பேருக்கு தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் கர்வத்தில் தப்பாக வாசிச்சுட்ட, இது சரியா அப்படின்னாராம். அப்போ தான் தெரிஞ்சதான், கலைஞர்களுக்கு வித்தியத்தால் ஞானம் இருக்க வேண்டுமே தவிர வித்தியத்தால் கர்வம் இருக்கக்கூடாது. இப்படி முற்றும் துறந்த அந்த முனிவருக்கு தெரியாத துறையல்ல, செய்யாத அதிசயங்கள் அல்ல. நம் பாவத்தை போக்க பெரியவர் பாதத்தை சிக்கன பற்றுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.